ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்கார் அகாடமி நான் கோல் பாலபுரேன் நம்ம வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்ல உள்ள மாநில அரசு அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ வந்து போட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோர் சாட் மெத்தடில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ எல்லா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து அதில் நான் சொல்லியிருப்பேன் அண்ட் செகண்டு வந்து ஆளுநரை பற்றி டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் வந்து பார்க்காத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோட வீடியோ லிங்க் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து இந்தியன் பாலிட்டி அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த இண்டியன் பாலிட்டி பிளேலிஸ்ட்குள்ளே போனிங்கன்னா இந்த ரெண்டு வீடியோஸும் வந்திருக்கும் மேலும் நிறைய வீடியோஸ் வந்துருக்கும் பார்க்கறது வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகே இன்றைக்கி வந்து நம்ம எயித்து செவன்த்து அண்ட் டென்த்து மாநில அரசில் உள்ள டாப்பிக்கில் மூணாவதாக வந்து முதலமைச்சரை பற்றி பார்ப்போம் ஓகே ஆளுநர் அப்படிங்கிறதவர் வந்து மாநிலத்தோட பேரளவு தலைவர் ஓகேவா பேரளவு நிர்வாகி அல்லது பேரளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து உண்மையான நிர்வாகி ஓகேவா ரெண்டு ஆளுநர் வந்து மாநிலத்தின் அரசின் தலைவர் ஆனால் முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர் ஓகேவா நான் இதற்கு முன்னாடி இந்த ஆளுநர் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அரசின் தலைவருக்கும் அரசாங்கத்தின் தலைவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோ வந்து பார்க்காம இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து புரியாது ஓகேவா இந்த நான்கு பாயிண்ட்டையும் வந்து மெமரிஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க மாநிலத்தின் பேரளவு தலைவர் அல்லது நிர்வாகி அப்படின்னு சொன்ன ஆளுநர் உண்மையான தலைவர் அல்லது நிர்வாகி அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் மாநிலத்தின் அரசின் தலைவர் ஆளுநர் மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர் வந்து இவர் முதலமைச்சர் ஓகேவா இந்த நான்கு கேள்விகளும் வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் ரிலேட்டடான கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ ப்ரீவீயஸ் கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா கூடுதலாக இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன் ஸோ பார்த்துட்டு வாங்க அடுத்த முதலமைச்சருடைய நியமனம் அந்த ஹெட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்கு முதலமைச்சரை வந்து ஆளுநர் வந்து நியமனம் வந்து செய்கிறார் முதலமைச்சரோட பதவிகாலம் அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சர் பதவிகாலம் ஐந்து ஆண்டுகள் நிற்கணும்னா அவருக்கான சட்டமன்ற உறுப்பினர்களோட பெரும்பான்மை ஆதரவு வந்து அந்த ஐந்து ஆண்டுகளும் இருந்தால் மட்டும்தான் அவர்னால அஞ்சு ஐந்து ஆண்டுகள் வந்து பதவி வகிக்க முடியும் இல்லைன்னா வந்து அந்த பெரும்பான்மை ஆதரவு இல்லைன்னா அப்போவே வந்து முதலமைச்சர்னால வந்து பதவியில் வந்து நீடிக்க முடியாது அதை தான் வந்து ரெண்டாவது பாயிண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள்னா யாரு எம்எல்ஏ எம்எல்ஏ தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தமிழகத்தில் வந்து மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் எம்எல்ஏக்கள் அதில் நூற்றி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி பெற வேண்டும் நூற்றி பதினெட்டு அல்லது அதற்கு மேலே வந்து வெற்றி பெற வேண்டும் நூற்றி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் தனித்தாகவும் ஓகே ஒரு கட்சி தனியாகவும் வந்து வெற்றி பெறலாம் அல்லது கூட்டணியாகவும் வந்து வெற்றி பெறலாம் எப்படினாலும் வந்து வெற்றி பெறலாம் ஸோ தனியாக வெற்றி பெற்றாலும் சரி கூட்டணியாக வெற்றி பெற்றாலும் சரி முதலமைச்சர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து நூற்றி பதினெட்டு அல்லது அதற்கு மேலே வந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்து இருக்க வேண்டும் அந்த நூற்றி பதினெட்டு அல்லது அதற்கு மேலே வந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும் முறை அவர் வந்து முதலமைச்சராக சிஎம்மாக வந்து நீடிப்பார் ஓகேவா இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று சொல்கிறேன்னா இப்போ ஒரு கட்சி வந்து வின் பண்ணிட்டாங்க ஓகேவா அவங்க வந்து நூறு சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க தனித்து அவங்களுக்கு கூட்டணியில் வந்து ஒரு பதினெட்டு சீட்டு வந்து ஆதரவு வந்து கொடுக்காங்க இது வந்து கூட்டணி கட்சி வந்து ஒரு பதினெட்டு தொகுதி வந்து ஆதரவு வந்து கொடுக்காங்க இந்த கூட்டணி கட்சி கொடுக்கக்கூடிய இந்த பதினெட்டு தொகுதி அப்படிங்கிறத ஒரு ஆறு மாதம் கழித்து வாபஸ் வாங்கியிருந்தாங்க ஓகே ஒரு ஆறு மாதம் கழித்து இதை வந்து வாபஸ் ஓகே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவு வந்து வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்ட்டு வாபஸ் வாங்கிட்டா இந்த முதலமைச்சருக்கான இப்போ ஆதரவு எவ்வளோ இருக்குது நூறு சட்டமன்ற தொகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் தான் வந்து இப்போ வந்து ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நூறு அப்படிங்கிறது பெரும்பான்மை கிடையாது அப்போ வந்து அவருடைய பதவியை வந்து அவர் இழப்பார் ஸோ ஓகேவா நூற்றி பதினெட்டு அல்லது அதற்கு மேலான மெஜாரிட்டியை வந்து எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டியை தனித்தோ அல்லது கூட்டணியோ வந்து காமிக்கணும் அது எவ்வளவு காலம் காமிக்காங்களோ அவ்வளவு காலம் வந்து முதலமைச்சராக இருக்கலாம் அதிகபைத்தம் ஐந்து ஆண்டுகள் ஓகேவா அடுத்தது முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் முதலமைச்சரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகளை வந்து மூன்று இதாக வந்து சொல்லலாம் அமைச்சரவை தொடர்பானவை ஆளுநர் தொடர்பானவை சட்டமன்றம் தொடர்பானவை அப்படின்ட்டு மூன்று இதாக வந்து பிரிக்கலாம் நம்ம வந்து முதலமைச்சரோட அதிகாரம் மற்றும் பணிகளில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அமைச்சரவை தொடர்பானவை ஓகேவா இப்போ அமைச்சரவை தொடர்பான இதில் இருக்குல்ல இதில் வந்து பார்ப்போம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் தான் வந்து ஆளுநர் வந்து அமைச்சர்களை வந்து நியமனம் செய்கிறார் ஓகேவா சிஎம் தான் வந்து எனக்கு இந்த அமைச்சர்கள் வந்து வேணும் அவங்களுக்கு இந்த இந்த துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லி சிஎம் தான் வந்து அமைச்சர்கள் லிஸ்ட்டை வந்து ஆளுநர்கிட்ட வந்து கொடுப்பாரு ஆளுநர் வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு வந்து செய்து வைப்பார் ஓகேவா அவ்வளோதான் அடுத்தது முதலமைச்சர் தான் அவங்களுக்கான துறைகளை வந்து முடிவு செய்கிறார் தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார் ஓகே அவருக்கு இஷ்டம்னா அவருடைய அமைச்சரவையை எப்ப நாள் அமைக்கலாம் எனக்கு இந்த அமைச்சர் வேண்டாம் இந்த அமைச்சரை நீக்கிட்டு உதாரணத்துக்கு ஒரு கல்வி அமைச்சர் வேளாண்துறை துறை நீக்கிட்டு இந்த அமைச்சரை வந்து கல்வி மற்றும் வேளாண் துறை மாற்றுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் அவருக்கு வந்து மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு அமைச்சர்களை வந்து நியமித்து கொள்ளலாம் ஓகேவா அந்த முப்பத்தி ஆறு அமைச்சர்களை நியமனம் செய்வதும் மாற்றுவதும் வந்து அது முதலமைச்சருக்கான தனிப்பட்ட உரிமை மேலும் அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறார் நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது ஓகே அப்படின்ட்டு சொல்லுவாங்க முதலமைச்சரோட என்னது அமைச்சரவை முதலமைச்சரோட அமைச்சரவை கூட்டம் வந்து இன்று நடைபெற உள்ளது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ முதலமைச்சர் வந்து இந்த அமைச்சர்கள் கூட டிஸ்கஷன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஃபைனலாக வந்து ஒரு முடிவு வந்து எடுப்பார் இந்த கொரோனாவுக்கே வந்து நிறைய அமைச்சரவை கூட்டம்லாம் வந்து நடைபெற்றிருக்கும் ஓகேவா அதில் அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு ஏற்றாப்பில் வந்து முதலமைச்சர் வந்து ஃபைனலாக வந்து முடிவு எடுப்பார் மேலும் அமைச்சர்களை வழிநடத்தி கட்டுப்படுத்தி ஒருங்கிணைத்து வந்து முதலமைச்சர் வந்து கொண்டு போகிறார் ஆளுநர் தொடர்பானவை ஆளுநர் தொடர்பானவையில் வந்து ஆளுநர் வந்து ஒரு சில பதவிகளுக்கு வந்து ஆட்களை வந்து நியமிக்கிறார் அலுவலர்கள் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வந்து வழங்குகிறார் ஆளுநர் தான் இவங்களெல்லாம் நியமிப்பாங்க ஆனால் அதற்கு ஆலோசனை வழங்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இப்போ ஃபஸ்ட்டு யார் மாநில அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் ஓகேவா அட்வொகேட் ஜெனரலை வந்து நியமனம் செய்கிறார் அடுத்தது மாநில தேர்தல் ஆணையர் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில நிது நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஓகேவா இவங்க எல்லாத்தையும் வந்து நியமனம் வந்து செய்கிறது இல்லை ஓகேவா இவங்க எல்லாத்தையும் ஆளுநர் தான் நியமனம் செய்கிறாரு ஆனால் இந்த செயல்பாட்டில் வந்து முதலமைச்சருக்கு வந்து பங்கு உள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க முதலமைச்சரோட ஆலோசனையின் பேரில் தான் வந்து இவங்கள தான் வந்து நியமனம் செய்கிறார் அப்படின்ட்டு கூறப்படுகிறது ஓகேவா இந்த திட்டக்குழு இருக்குல்ல இந்த திட்டக்குழு வந்து நம்மளோட ஃப்யூச்சர் பிளானிங்கை வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஃப்யூச்சர் பிளானிங் திட்டக்குழுனாலே என்னது தான் பிளானிங் கமிஷன் தான் ஸோ ஃப்யூச்சர் பிளானிங்கை வந்து டிஸ்கஷன் பண்ணி நிதிக்குழுகிட்ட சொல்லுவாங்க ஓகேவா நிதிக்குழு வந்து இதற்கான பட்ஜெட்டை வந்து ஒதுக்குவாங்க ஓகே இவ்வளோ பட்ஜெட் வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை க்ரோத் பண்ணது இருக்குது ஓகேவா ஃப்யூச்சர் பிளானிங் க்ரோத்திங் அண்ட் டெவலப்பிங் க்ரோத்து டெவலப்பிங் இதற்கெல்லாம் வந்து இவங்க பிளான் சொல்லுவாங்க இதற்கு வந்து நிதிக்குழுவில் இருந்து பட்ஜெட் வந்து ஒதுக்குவாங்க நிதிக்குழு பட்ஜெட் வந்து நிதியமைச்சர் ஆராய்ந்து நிதியமைச்சர் வந்து சட்டசபையில் வந்து இது தாக்குதல் வந்து பண்ணுவார் ஓகேவா பட்ஜெட்டை வந்து தாக்குதல் வந்து பண்ணுவார் அடுத்தது சட்டமன்றம் தொடர்பானவே ஓகே ஒரு சட்டமன்றத்தை ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்தி வைக்கவும் வந்து ஆளுநருக்கு வந்து உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு வந்து ஆலோசனை வந்து இவர் முதலமைச்சர் வந்து வழங்குவார் அப்படின்ட்டு கூறப்படுகிறது அடுத்தது சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை வந்து சொல்லுவார் ஓகேவா அரசோட திட்டங்கள் அரசோட நோக்கங்கள் ஓகே அரசோட கொள்கைகள் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது வந்து யார் முதலமைச்சர் தான் வந்து சொல்லுவார் ஓகே நாங்கள் இந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து எங்களுடைய கொள்கை மின்வெட்டு இல்லா மாநிலம் ஓகேவா மின்வெட்டு இல்லா மாநிலம் அப்படிங்கிட்டு மாற்றணும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் இலவச மருத்துவம் ஓகேவா அப்படிங்கிறத நம்ம வந்து மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு அவங்களோட கொள்கைகளை வந்து சொல்லக்கூடியதான் வந்து முதலமைச்சரோட வேலை மேலும் மசோதாக்களை வந்து சட்டமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்துவார் இப்போ வந்து நீட்டுக்கு எதிரான மசோதா ஓகே அது வந்து ஆதரவான மசோதாவும் இருக்கலாம் அல்லது எதிரான மசோதாவும் வந்து இருக்கும் அந்த மசோதாவுக்கு வந்து ஆளுநர் வந்து எப்போ வந்து கையெழுத்து போடுறாரோ ஓகே ஆளுநர் வந்து எப்போ வந்து சைன் பண்ணுறாரோ அப்போந்தான் வந்து அது வந்து சட்டமாகும் மசோதாவுக்கு ஆளுநர் வந்து எப்போ வந்து கையெழுத்து போடுகிறாரோ கவர்னர் ஆளுநர் அப்படிங்கிறவர் கவர்னர் விடுமோ ஆளுநர் வந்து எப்போ கெழுது போடுறாரோ அப்போ வந்து சட்டமாகும் அதேமாதிரி எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார் ஓகேவா இப்போ முதலமைச்சர் வந்து அவருடைய பதவியை வந்து விலகிக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அவர் வந்து சட்டமன்றத்தையே வந்து கலைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடலாம் ஸோ முதலமைச்சர் பதவி விலகிறது அப்படிங்கிறது வந்து அந்த அமைச்சரவை குழுவே வந்து பதவி விலகிறது மாதிரி முதலமைச்சர் பதவி விலகிறது அப்படிங்கிறது அமைச்சரவை குழுவே வந்து பதவி விலகிறது மாதிரி அமைச்சரவை குழு வந்து பதவி விலகிட்டுனா அந்த ஆட்சியே முடிஞ்சில்ல அதை தான் வந்து சொல்லுவாங்க ஓகேவா இதில் வந்து எப்படின்னா முதலமைச்சர் போயிட்டு ஆ அமைச்சரவை குழுவை வந்து கலைச்சிருங்கன்னா கலைச்சிருவாங்க இல்லை முதலமைச்சர் மட்டும் பதவி விலகிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் வந்து இந்த முதலமைச்சருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இவர் வந்து புதிய முதலமைச்சராக வந்து இருப்பார் அப்படிங்கிறது மாதிரி கடிதம் கொடுத்து வந்துட்டா அந்த புதிய முதலமைச்சர் வந்து வந்துடுவார் ஓகேவா நீங்கள் இப்போ வந்து கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எடியூரப்பா வந்து இருந்தார் அவர் வந்து முதலமைச்சர் பதவியில இருந்து விலகிட்டு இன்னொருத்தர் வந்து முதலமைச்சராக வந்து மாற்றிட்டார் ஓகேவா ஆனால் வந்து ஆட்சியெல்லாம் கவலை அதே வந்து நீங்க தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஓகேவா தெலுங்கானால வந்து அவர் தெலுங்கானா முதலமைச்சர் வந்து நான்கு வருஷத்துலேயே வந்து அவருடைய ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப எலெக்ஷன்லேருந்து வெற்றி பெற்றுருவாரு ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸோ முதலமைச்சர் கையில தான் இருக்கு அமைச்சரவையவே கலைக்கணுமா இல்லை இந்த அமைச்சர்களை வந்து அந்த உன்னரசி எம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு உள்ளது ஸோ எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு வந்து பரிந்துரை வந்து முதலமைச்சர் வந்து செய்வார் அப்படின்ட்டு கூறப்படுகிறது ஓகேவா அடுத்தது வந்து அமைச்சரவை பற்றி பார்ப்போம் ஓகே அமைச்சரவை ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஓகேவா அமைச்சர் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் உட்பட எல்லாருமே அமைச்சர் தான் இப்போ உதாரணத்துக்கு சிஎம் கேண்டிடேட்டை வந்து மம்தா பேனர்ஜி வந்து நின்னாங்க ஓகேவா இந்த இந்த வருஷ எலெக்ஷனில் அதில் மம்தா பேனர்ஜி நின்று அவங்களோட தொகுதியில் மம்தா பேனர்ஜி தோத்துருவாங்க இருந்தாலும் மம்தா பேனர்ஜி தான் வந்து முதலமைச்சராக வந்து அவங்க கட்சியின் சார்பாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மம்தா பேனர்ஜிக்கான கட்சிக்கான பெரும்பான்மை வந்து வந்துட்டு எல்லாருமே வந்து ஜெயிச்சுட்டாங்க ஓகேவா ஆனால் மம்தா பேனர்ஜி வந்து தோத்துட்டாங்க அவங்களோட தொகுதியில் அப்படி தோத்தா கூட அவங்க வந்து முதலமைச்சராக ஆகலாம் அது ஒரு அமைச்சர் தானே முதலமைச்சர் முதல்ல வரக்கூடிய அமைச்சர் அவங்க தலைமை பொறுப்பைனால முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க ஸோ அவங்க வந்து முதலமைச்சராக வந்து மாறிட்டா ஆகிக்கலாம் ஓகேவா முதலமைச்சர் ஆகி ஆறு மாசத்துக்குள்ளே முதலமைச்சர் ஆகி ஆறு மாசத்துக்குள்ள எங்கேயாவது இடைத்தேர்தல் அல்லது எங்கேயாட்டு தேர்தலை ரத்து செஞ்சிருப்பாங்கல்ல ஏதாவது ஒரு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்ய வேண்டும் எங்கேயாவது ஒரு தொகுதியில வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வந்து அவங்க தேர்வாகணும் அப்படி தேர்வானாதான் வந்து அவங்க வந்து முதலமைச்சராக வந்து கண்டினியூ வந்து பண்ண முடியும் இப்ப ரீசெண்டா வந்து எங்க கல்கத்தால மேற்கு வங்கத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க எலெக்ஷன் நடத்தாம ஸோ அந்த தொகுதியில ஒரு தொகுதியில வந்து மம்தா பானர்ஜி நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு தேர்வாகி இப்போ அவங்க வந்து முதலமைச்சராக மாறிட்டாங்க ஓகேவா இன்கேஸ் அவங்க ஆறு மாசத்துக்குள்ள முதலமைச்சர் மீண்டும் வந்து சட்டமன்றத்துக்கு உறுப்பினர் ஆகவில்லைனா அவங்களோட அமைச்சரவை அமைச்சர் பதவி ரத்து செய்யப்படும் ஓகேவா ஆறு மாதத்துக்குள்ளே ஆகிடணும் ஆகலைன்னா அவங்களோட அமைச்சர் பதவி அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும் ஓகேவா தாங்க கான்செப்டு அடுத்தது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஓகே நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி வந்து சொன்னது தான் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவையை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அவங்களோட ஆட்சியை வந்து முடிச்சு ஓகேவா இரநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்களில் நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்களோட ஆதரவை வந்து நிரூபிக்க வேண்டும் ஓகே ஒரு சில நேரம் வந்து இவங்க அந்த கட்சிக்கு போயிடுவாங்க இல்லைனா இந்த இடத்துல யார்கிட்ட இறந்துருவாங்க கட்சிக்குள்ளே உள்கட்சி பூசல் நடக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் போதோ அவங்களோட வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுன்னு வந்து நடத்துவாங்க ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வருவாங்க அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்கள் சப்போர்ட் வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் வந்து நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்கள் அல்லது அதற்கு மேலே உள்ள எம்எல்ஏக்களோட ஆதரவு என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு முதலமைச்சரை வந்து நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிச்சா மட்டும்தான் அவருடைய ஆட்சி மற்றும் அவருடைய அமைச்சரவை வந்து தொடரும் இல்லைன்னா மாநில அமைச்சரவை அவரோட முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை வந்து ராஜினாமா வந்து செய்யக்கூடிய நிலைமையிலும் வேற ஒருத்தங்க வந்து ஓகேவா இவர் நிரூபிக்க தவறிட்டார் அப்படிங்கிற போது எதிர்கட்சி வந்து நிரூபிச்சிட்டுனா எதிர்கட்சி வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டுனா எதிர்கட்சி வந்து முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வாங்க ஓகேவா நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குமாரசாமின்னு நினைக்கிறேன் ஓகேவா அவர் தான் வந்து முதலமைச்சராக இருப்பார் காங்கிரஸ் கட்சியோட உதவியோட அடுத்தது வந்து என்னாச்சு குமாரசாமிக்கான மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல திரும்ப வந்து எடியூரப்பா வந்தார் திரும்ப எடியூரப்பா வரும்போது எடியூரப்பா கொஞ்ச நாள் இருந்தது திரும்ப என்னாச்சு எடியூரப்பா நான் முதலமைச்சர் பதவியிலேருந்து விளக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அமைச்சரவை குழுவோட ஆதரவு வந்து உன்னதற்கு கொடுத்து அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டார் ஸோ ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் இதுதான் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு ரெண்டு ஆர்ட்டிக்கல் ரொம்ப முக்கியமானது ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிறது இந்த அமைச்சரவை இருக்குல்ல அமைச்சரவை குழு அப்படிங்கிறது வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க வ உருவாக்க வழிவகை செய்கிறது ஓகேவா ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிறது ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை வந்து உருவாக்கம் செய்கிறார்கள் அதே ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று வந்து என்னென்னா முதலமைச்சரை தலைவராக தலைவராக கொண்ட இது அமைச்சர் மட்டும் இது முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஆலோச அமைச்சரவை குழு வந்து ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி மற்றும் ஆலோசனை வந்து வழங்குகிறது நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிறது அமைச்சரவை மட்டும் வரும் நூற்றி அறுபத்தி மூணு ஒன்றுங்கிறது முதலமைச்சரை தலைமையாக கொண்டு அப்படிங்கிறதுல வந்து வரும் அடுத்த அமைச்சர்களுக்கான மற்ற விதிகள் ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி நான்கில் ஒன்று படி ஆளுநர் வந்து முதலமைச்சரை நியமனம் வந்து செய்கிறார் ஆர்டிகிள் நூற்றி அறுபத்தி நான்கு ஒன்று ஏழில் வந்து முதலமைச்சர் உட்பட அவரோட அமைச்சரவை டீம் இருக்குல்ல முதலமைச்சர் உட்பட அவரோட அமைச்சரவை டீம் அப்படிங்கிறது பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்து மிகாமல் இருக்க வேண்டும் மொத்த சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையில் பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க நம்ம மொத்த சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை எத்தனை இரநூத்தி முப்பத்தி நான்கு இதில் வந்து பதினஞ்சு பெர்சன்ட்டுக்கு முகாமல் வந்து நம்மளோட அமைச்சரவை வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இந்த பதினஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக பிஎம் இந்தியா ஃபுல்லாக உள்ள பிஎம் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கார்ல பிரதமர் அந்த பதவிக்கும் செல்லும் மேலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து உள்ளது ஸோ பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது இருபத்தி இருபத்தி மூணு புள்ளி நான்கு அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது என்ன வரும் ஒரு பன்னெண்டு வருமா ஸோ பதினொன்றாக வரும் ஓகேவா இருபத்தி மூன்றரை ப்ளஸ் ஒரு பதினொன்றரை முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கிட்டே வந்துடும் ஸோ தமிழகத்துக்கான அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னா முப்பத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் தற்போது வந்து எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கன்னா முப்பத்தி நான்கு இன்றைக்கி டேட் என்ன ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டில் ஓகேவா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டில் வந்து முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் வந்து இருக்கிறார்கள் அடுத்த அமைச்சரவையோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் அமைச்சரவையோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் வந்து என்னது மாநில அரசிற்கான கொள்கைகளை வந்து உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துகிறது அமைச்சரவை அப்படிங்கிறது கொள்கைகள் சொல்லிட்டோம்ல என்னென்ன திட்டங்கள் என்னென்ன நோக்கங்கள் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் வந்து கொள்கை சட்டமன்ற நிகழ்ச்சியில் முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கும் அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவு வந்து அளிக்கிறது எந்த மசோதா கொண்டு வந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவித்து அதை வந்து சட்டமாக்க வந்து போராட்டம் வந்து நடத்துவார்கள் அமைச்சரவை குழுக்கள் ஓகே அடுத்தது வந்து நிதி கொள்கையை கட்டுப்படுத்தவுடன் மாநில பொதுநலனுக்கான கொள்கையை முடிவு செய்கிறது ஓகேவா நமக்கு வந்து பணம் வேணும்ல பணம் வேணும்னா நம்ம எப்படி வந்து பணத்தை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் வரி போட்டு தானே வந்து பணத்தை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ வந்து மாநிலத்தோட நிதி கொள்கையின் நலனுக்காக வரி கொள்கையை வந்து கொண்டு வராங்க யார் கொண்டு வருவார் நிதியமைச்சர் தான் வந்து இந்த வரி கொள்கையை வந்து கொண்டு வருவார் டேக்ஸஸ் சம்மந்தமாக வந்து இப்படி இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நிதியமைச்சர் வந்து பரிந்துரை வந்து செய்வார் மேலும் ஒரு சில துறை தலைவர்கள் வந்து நியமனம் செய்வார் இப்போ சுகாதாரத்துறை செயலாளர்லாம் இருக்கார்ல அவரெல்லாம் வந்து நியமனம் வந்து செய்கிறது சுகாதாரத்துறை செயலாளர் யார் ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான துறைகளோட தலைவர்களை வந்து நியமனம் செய்வார் தலைமை தலை இவர் இருக்கல சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் அவரை வந்து நியமனம் செய்கிறதுலாம் வந்து இந்த முக்கியமான தலைவர்களோட நியமனம் வந்து செய்கிறார் யார் செய்கிறார் இதெல்லாம் வந்து அமைச்சரவையோட வேலை அமைச்சரவை மற்றும் இவர் தான் முதலமைச்சர் ஒரு அமைச்சர் தானே முதலமைச்சர் வந்து ஒரு சில இதை வந்து பண்ணுவார் மீதி அவங்கவுங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான துறை செயலாளர்கள் வந்து நியமிச்சுடுவாங்க அடுத்தது வந்து மற்ற மாநிலங்களுக்கு கூட ஏதாட்டும் பிரச்சனை அப்படின்னா வந்து அதை வந்து பேசி தீர்க்க முயற்சி வந்து செய்வார்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது மேக்சிமம் எதற்காண்டி வரும்னா நீர் ஓகேவா இந்த தண்ணீர் பிரச்சனைக்காண்டி தான் வந்து வரும் ஓகேவா ஒன்று அவங்க வந்து அணை கட்டிடுவாங்க இல்லைன்னா ஏதாட்டு கால்வாய் வெட்டுவாங்க இல்லைன்னா வந்து அந்த இடத்துல தான் வந்து பாலம் கட்டி பாலம் கட்டுவாங்க இல்லைனா அந்த டைரக்ஷனை ஆட்டு பண்ணி திருப்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு நீரை வந்து தராமல் இருப்பதற்கு தான் வந்து எதாட்டும் பிரச்சனை வந்து வரும் அப்படி பிரச்சனை ஏற்படும் போது இவங்க வந்து போய் இந்த அமைச்சரவை அந்த அமைச்சரவை டீம் போய் பேசி எங்கள் எங்களுக்கு இவ்வளோ டிஎம்சி தண்ணி வேணும் அப்படின்ட்டு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க இதற்காண்டி வந்து ரீசெண்டாக கூட இவர் துரைமுருகன்லாம் வந்து டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து நடத்திட்டு வந்து வந்திருக்காரு ஓகேவா மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்கிறது திட்ட அறிக்கை பிளானிங் கமிஷன் வந்து அவங்களோட பிளானிங் அறிக்கை அப்படிங்கிறது என்னது பிளானிங் வந்து சொல்லுவாங்க யார்த்து சொல்லுவாங்க திட்ட அறிக்கையை உருவாக்கிறது இருக்குல்ல பிளானிங்கை வந்து முதலமைச்சர் தலைமையிலான டீமுக்கு போவோம் திட்டக்குழு வந்து இது ஒரு திட்ட அறிக்கையை உருவாக்கி முதலமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க முதலமைச்சர் வந்து நிதி அமைச்சர்கிட்ட கொடுத்து இதுக்கெல்லாம் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் வந்து பண்ணுவாங்க ஸோ திட்ட அறிக்கை அப்படிங்கிறது முக்கியமானது இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்ட்டு ஒன்று உண்டு ஒன்று உண்டு ஓகேவா திட்டக்குழு அந்த திட்டக்குழுவை நீக்கிட்டு தான் இப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிறத ஒன்று வந்து கொண்டு வந்துட்டாங்க அதே போல் தான் மாநிலத்துக்கு வந்து இந்த திட்டக்குழு வந்து திட்ட அறிக்கையை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது ஓகேவா அவ்வளோதான் அதே வந்து இப்போ மத்திய அரசு அப்படிங்கும்போது சபாநாயகர் வந்து தீர்மானிப்பார் இங்கே வந்து இது முதலமைச்சர் கீழே வருது இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு சபாநாயகராக தான் இருப்பார் இந்த ஒரு கேள்விக்கு யாருக்காட்டும் வந்து ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகேவா ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது எது தீர்மானிக்கிறதுனா அந்த அமைச்சரவை வந்து தீர்மானிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே அமைச்சரவை வந்து தீர்மானிக்கிறது ஓகே இவங்க வந்து அமைச்சரவை தீர்மானிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க மேலும் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை பட்ஜெட்டை வந்து அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது ஓகே யார் இல்லை அமைச்சருக்கூடிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டு ஃபைனலாக வந்து நிதி அமைச்சர் வந்து அதை வந்து வாசிப்பார் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படிங்கிறத வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிட்டாங்க ஓகே ஒன்று வந்து ஆர்டினரி பட்ஜெட் அறிவிப்பு இன்னொன்று வந்து வேளாண் துறை வேளாண் அப்படிங்கிறது ஒரு துறையை வந்து தனியாக எடுத்து பட்ஜெட் வந்து அறிவிக்கிறாங்க ஸோ வந்து ரெண்டு இது நிதித்துறைக்கான அறிவிப்பை வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அறிவித்தார் வேளாண் துறைக்கு வந்து எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் நினைக்கேன் ஓகே அவர் பேர் சரியதில்லை அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா இவ்வளோதாங்க இது வந்து முதலமைச்சரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தாச்சு அடுத்தது வந்து யாருன்னா மாநில சட்டமன்றத்தை பற்றி பார்ப்போம் த்ரீ பாயிண்ட் த்ரீ மாநில சட்டமன்றம் ஓகே மாநில சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஈரவை சட்டமன்றத்தை வந்து ஒரு சில மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்கு எதுலாம் பார்த்திங்கன்னா ஈரவை சட்டமன்றத்தை வந்து பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் வந்து ஈரவை சட்டமன்றங்களில் வந்து கொண்டுள்ளது நிறைய மாநிலங்கள் இதை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் வந்து ஓரவை சட்டமன்றங்கள் தான் வந்து கொண்டு வந்திருக்கு அதை வந்து கீழவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரெண்டாவே இருந்தால் தான் கீழவை ஓ கீழவை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓரவை மட்டும்தான் இருந்துச்சுன்னா அது வந்து எனது சட்டமன்றம் அல்லது சட்டமன்ற பேரவை அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருவாங்க ஓகேவா சட்டமன்றம் அல்லது சட்டமன்ற பேரவை அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுருவாங்க இப்போ இந்த ஈரவை சட்டமன்றங்கள் எத்தனை மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாநிலத்தில் வந்து ஈரவை சட்டமன்றம் வந்து உள்ளது மேலும் இந்த ஈரவை சட்டமன்றம் அப்படிங்கும்போது கீழவை மேலவைங்கிறோம்ல கீழவை அப்படிங்கிறது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் ஓகேவா இப்போ தமிழகத்தில் வந்து கீழவை மட்டும்தான் உண்டு இரநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்களும் வந்து மக்களால் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள் மாநில மக்களின் பிரதிநிதிகள் தான் வந்து இந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் அதே மேலவை தமிழகத்தில் கிடையாது மற்ற இதில் உள்ளது மேலவைகள் அப்படிங்கும்போது அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து இருப்பாங்க பட்டதாரிகள் வந்து இருப்பாங்க உள்ளாட்சி உறுப்பினர்கள் வந்து இருப்பார்கள் இதுதான் வந்து மேலவையில் உள்ள உறுப்பினர்கள் மேலும் தமிழகத்தில் வந்து இருக்குல்ல தமிழக இது வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களை சொன்ன டீட்டர் தான் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முப்பத்தி ஆறுக்கு மிகாமல் வந்து அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து இருக்க வேண்டும் ஏன்னா வந்து பதினஞ்சு பர்சன்டேஜை வந்து நம்ம அமைச்சரவளுக்கு அமைச்சரவையை வந்து நிர்ணயம் வந்து செஞ்சுருக்கோம் ஓகே சட்டமன்ற பேரவை அதாவது கீழவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்களேன் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து மாநில மக்கள் தொகையை பொறுத்து அமையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து வேறுபடும் ஓகேவா இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து நானூற்றி நான்கு ஓகேவா நானூற்றி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது தமிழகம் அப்படிங்கும்போது இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது வேறு கோவா ஓகேவா கோவா அப்படிங்கும்போது அறுபது அறுபது கிட்ட ஓகேவா அறுபது அறுபது நாற்பது இந்த ரேஞ்சில் வந்து சட்டமன்றம் இது இருக்குது ஸோ ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகைக்கு பொறுத்து அவங்களோட சட்டமன்ற தொகுதிகள் வந்து வேறுபடும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க மேலும் அதிகபட்சமாக ஐநூறுக்கு மிகாமலும் ஓகேவா ஐநூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும் அதிகபட்சம் வந்து உத்திரப்பிரதேசம் தான் வந்து அதிகபட்சம் குறைந்தபட்சமாக அறுபதுக்கு குறையாமல் வந்து இருக்க வேண்டும் ஓகேவா சட்டமன்றத்தின் காலம் அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகள் ஓகேவா முதலமைச்சரோட காலம் எவ்வளவோ அதே மாதிரி தான் சட்டமன்றத்தோடய பதவிகாலம் வந்து ஐந்து ஆண்டுகள் யாராட்டும் வந்து பதவி விலகிக்கிறாங்க அமைச்சரவைக்கான பெரும்பான்மை இல்லை ஆதரவு போச்சுன்னா எப்போ போகுதோ அதோட சட்டமன்ற பதவிக்காலம் வந்து முடிந்துடும் அதுதான் வந்து அடுத்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க ஆண்டுகள் முடியும் முன்னரே வந்து சட்டமன்றம் வந்து கலைக்கப்படலாம் எப்படி கலைப்பாங்க ஆதரவு வந்து பெரும்பான்மை ஆதரவு இல்லைன்னா பெரும்பான்மை ஆதரவு இல்லைன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கலைத்து விடுவார்கள் அடுத்தது சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் மூன்றில் ஒரு பங்கு வந்து இருக்க வேண்டும் ஓகே இப்போ இரநூத்தி முப்பத்தி நான்கு இருக்குன்னா இதில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து மேலவை உறுப்பினராக வந்து இருக்கலாம் ஓகேவா இதில் வந்து மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்களாக வந்து இருக்கலாம் அடுத்தது மேலவை உறுப்பினர்கள் வந்து நாற்பதுக்கு குறையாமல் வந்து இருக்க வேண்டும் ஓகே இந்த நம்பர்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க சட்டமன்ற கீழவையை வரைக்கும் ஐநூறுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அறுபதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் மேலவே பொறுத்த வரைக்கும் நாற்பது குறையாமல் வந்து இருக்க வேண்டும் ஓகேவா ஓகே இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து சட்டமன்றத்தின் அமைப்பு ஓகே இது வந்து என்னது தமிழக சட்டமன்றத்தோட அமைப்பு தமிழக சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை இரநூத்தி முப்பத்தி ஐந்து இது வந்து என்னது மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி ஐந்து அதில் இரநூத்தி முப்பத்தி நான்கு பேர் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏ ஓகேவா மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏ அண்ட் மீதி ஒருத்தங்க இருக்காங்களா அவங்க வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவம் ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவத்திற்காக ஆளுநர் வந்து நியமிக்கக்கூடிய ஆள் வந்து அந்த ஒருவர் ஸோ சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் இரநூத்தி முப்பத்தஞ்சு சட்டமன்றத்திற்காக மக்களால் தேர்வு செய்யப்படும் ஓகேவா மக்களால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்டால் இரநூத்தி முப்பத்தி நான்கு இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மொத்த உறுப்பினர்கள் கேட்டால் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு மக்களால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டால் இரநூத்தி முப்பத்தி நான்கு ஆளுநரால் நியமனப்ப செய்யப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒன்று அது வந்து ஆங்கில இண்டியன் மேலும் வந்து சட்டமன்றத்தில் வந்து போட்டிடுறாங்களே அந்த தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளில் வந்து தனி தொகுதிகள் அப்படின்ட்டு வந்து இருக்கு ஓகேவா தனித்தொகுதிகள் நாற்பத்தி நான்கு ப்ளஸ் ரெண்டுன்னு அப்படி தான் வந்து விக்கிபீடியாவில் போட்டிருந்துச்சு ஸோ இந்த கவுண்ட்லாம் தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க நாற்பத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு தனி தொகுதிகள் வந்து இருக்கு அட்டவணைப்படுத்தப்பட்டோர் அதாவது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதிகள் வந்து ஒதுக்கப்படுகின்றன ஓகேவா ஸோ அந்த தொகுதிகளில் வந்து அவங்க மட்டும் அந்த கேண்டிடேட் மட்டும்தான் வந்து நிற்க வேண்டும் ஓகே அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை வழங்குவதற்காக அந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோதாங்க இந்த தமிழக சட்டமன்றத்தோட அமைப்பை பற்றி இவ்வளோதான் அடுத்த அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் ஓகே அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து என்னது மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக வந்து தளங்குகிறது மேலும் அந்த அமைச்சரவையோட உட்கருவே வந்து அமைச்சர்கள் தான் அமைச்சரவை குழுக்கள் அப்படிங்கிறது வந்து என்னது முதலமைச்சர் உட்பட எல்லா துறையோட அமைச்சர்களும் சேர்ந்து தான் வந்து அமைச்சரவை குழுக்கள் வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினெட் செயலாற்றுகிறது கேபினெட் அப்படிங்கிறது அந்த மொத்த அமைப்பை தான் கேபினெட் அப்படி சொல்லுவாங்க அமைச்சரவை குழுக்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சதில்ல ஒவ்வொரு அமைச்சரும் வந்து ஒவ்வொரு துறைக்கு வந்து இன்சார்ஜாக வந்து இருப்பார் ஓகேவா ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு துறைக்கு வந்து இன்சார்ஜாக இருப்பார் அதை மொத்தமாக அடக்கிய அந்த குழுக்களோட அமைப்பு தான் வந்து கேபினெட் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது இதில் வந்து நிரந்தரமானது மற்றும் தற்காலிகமானது அப்படின்ட்டு அந்த குழுக்களை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு கீழே வந்து ஒரு சில இது வந்து வெவ்வேறு குழுக்கள் ஓகே அவங்களுக்குள்ள ஒரு சில குழுக்களை வந்து நிரந்தரமாக வச்சுருப்பாங்க வெவ்வேறு வாதம் வந்து வச்சுருப்பாங்க இந்த அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் இருக்குல்ல இது வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது ரொம்பலாம் வந்து இது தேவை கிடையாது இல்லை தான் வந்து கேள்வியெலாம் அவ்வளோ டிப்தாலாம் வந்து கேட்க மாட்டாங்க அடுத்த சபாநாயகர் சபாநாயகர் அப்படிங்கிற வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாநில சட்டமன்றம் வந்து நடக்கும் அப்போ வந்து ஒருத்தர் சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு சரி நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கு இவ்வளோ டைம் நீங்கள் பேசுவது அவை குறிப்பில் வச்சுருப்பதும் அவை இருந்து நீக்குவதற்கும் வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார்ல அவர் தான் வந்து யார் சபாநாயகர் ஓகேவா ஸோ தமிழகத்தோட தற்போதைய சபாநாயகர் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் திமுக காரத ஒருத்தர் அவருடைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் சபாநாயகரை வந்து ஆளுங்கட்சி சார்பில் இருந்து நியமிப்பாங்க அவர் வந்து ரெண்டு தரப்புக்கும் நடுநிலைமையாக செயல்படணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதுமாதிரி சபாநாயகரை வந்து நீக்கம் செய்வதற்கு வந்து பதினான்கு நாட்களுக்கு முன்னாலே வந்து அவர்கிட்ட வந்து அறிவிப்பு வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்குற பட்சத்தில் அந்த அவைக்கு வந்து பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்களித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை வந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் நிறைவேற்றுவதன் மூலம் பதினான்கு நாட்களுக்கு முன்னாலேயே அவருக்கு அறிவு கொடுத்துருவாங்க அவங்களை நீக்க போகிறோம் அப்படின்ட்டு மேக்சிமம் வந்து சபாநாயகர்லாம் நீக்க மாட்டாங்க சபாநாயகர் அப்படிங்கிறவரை வந்து முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அவருடைய பிரதி பிரதிநிதியாக தான் வந்து செயல்படுவார் அதனால வந்து இதெல்லாம் நீக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரூல்ஸ் இப்படிலாம் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் வந்து சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் பதவி வந்து இழக்க மாட்டார் ஓகே அவர் பதவி வந்து இருக்கும் அவர் வந்து அடுத்த புதிய சட்டமன்றம் வந்து கூடுது வரைக்கும் அவர் வந்து அந்த தான் வந்து இருப்பார் சபாநாயகர் பதவியில் இல்லாத போது துணை சபாநாயகர் வந்து சபாநாயகரோட வேலைகளை வந்து செய்வார் அவர் லீவ்னா அவரோட வேலைகளை வந்து இவர் வந்து செய்வார் துணை சபாநாயகரையும் வந்து மாநில சட்டமன்றம் வந்து தேர்ந்தெடுக்கும் ஓகே இப்போ சட்ட மேலவையை பற்றி பார்ப்போம் சட்ட மேலவையை பற்றி நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது ஓகேவா ஏன்னா வந்து தமிழகத்தில் வந்து சட்டம் மேலவே அப்படிங்கிறதே வந்து கிடையாது அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்லியிருந்தேன் சட்டம் மேலவே அப்படிங்கிறது மறைமுக தேர்தலால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது இது வந்து நிரந்தரவை இதை வந்து கலைக்க முடியாது இந்த மேலவை அப்படிங்கிறது மாநிலங்களவைக்கு பார்த்துருப்பீங்களா ஒரு சில பாயிண்ட்ஸே அந்த மாநிலங்களவைக்கு பார்த்த அதே பாயிண்ட்ஸை தான் வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து ஒரு நிரந்தரவை இதை வந்து கலைக்க முடியாது இதோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஆறு ஆண்டுகள் ஒவ்வொரு இரண்டு ஆண்டிற்கும் ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓகேவா ஒவ்வொரு இரண்டாயிரத்துக்கும் ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு வந்து பெறுகிறார்கள் இதில் வந்து உறுப்பினராவதற்கு சட்டமன்ற மேலவையில் வந்து உறுப்பினராவதற்கு முப்பது வயது வந்து நிரம்பிருக்க வேண்டும் இந்த பாக்ஸில் இருக்கலாம் இந்த உங்களுக்கு தெரியுமா இது வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இதை மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது எக்ஸாமினேஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் தேதி முதல் சட்ட மேலவை நீக்கப்பட்டது வந்து நடைமுறைக்கு வந்தது ஸோ நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வந்து சட்ட மேலவை நீக்கப்பட்டது இந்த டேட்டை மட்டும் கேட்பாங்க சட்ட மேலவை நீக்கப்பட்டது எப்போது அப்படின்னு கேட்டால் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறத சொல்லணும் ஓகேவா இந்த டேட்டில் தான் வந்து நீக்கப்பட்டுள்ளது அடுத்தது சட்ட மேலவைக்கான தேர்தல் ஓகேவா ஓகே இல்லை மூன்றில் ஒரு பங்கு ஓகேவா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்வு செய்யப்படுகிறார் அடுத்தது பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்வு செய்யப்படுகிறார் பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்வு செய்யப்படுகிறார் சட்டமன்றத்து பேரவை இருக்கல சட்டமன்ற கீழவையிலிருந்து மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவையினால் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள் அடுத்தது ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் ஓகே அவங்க வந்து எந்த இதில் இருக்கணும்னா கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கத்தில் வந்து சிறந்து விளங்குபவர்களை வந்து ஆளுநர் வந்து நியமிக்கிறார் ஓகேவா இதில் வந்து எந்தெந்த ரேஷியோ அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க மூணில் ஒரு பங்கு ஒன்றில் பன்னெண்டு பங்கு ஒன்றில் பன்னெண்டு சாரி மூணில் ஒரு பங்கு பன்னெண்டில் ஒரு பங்கு பன்னெண்டில் ஒரு பங்கு மூணில் ஒரு பங்கு ஆறில் வந்து ஒரு பங்கு இதை மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறதே வந்து சட்டமன்ற பேரவையில் வந்து மூன்றில் வந்து ஒரு பங்கு உறுப்பினர் அளவுக்கு வந்து கொண்டு வேண்டும் ஓகேவா அதுக்கு தாண்டி வந்து இருக்கக்கூடாது மூன்றில் ஒரு பங்கு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் எவ்வளோன்ட்டு இது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் அவங்களோட சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை பொறுத்து இந்த மா மேலவையோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா அடுத்தது இதோட தலைவரை வந்து என்ன சொல்லுவாங்க சேர்பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க மேலவை தலைவர் அதே வந்து நீங்கள் கீழவை அதுக்கு பார்த்திங்கன்னா சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மாநில சட்டமன்றத்தோட தலைவரை வந்து சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சேர்பெர்சன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இவர் தான் வந்து தலைமையேட்டர் நடத்துவார் மாநில மேலவை உறுப்பினர்களுக்கிடையே தலைவர் மற்றும் துணைத்தலைவர் வந்து சே தேர்வு செய்யப்படுவார் தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் வந்து அந்த ஒர்க்கை வந்து மேற்கொள்வார் ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி படி சட்ட மேலவையை வந்து உருவாக்கம் அல்லது நீக்கம் வந்து செய்யலாம் இதை வந்து எப்படி செய்வாங்கன்னா சட்டமன்ற கீழவை இருக்குல்ல அங்கே வந்து மொத்த உறுப்பினர்கள் மூன்றில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ நீக்கவோ நாடாளுமன்றத்துக்கு வந்து பரிந்துரை வந்து செய்வாங்க நாடாளுமன்றம் அதை வச்சு ஓகே உங்களுக்கு சட்ட மேலவைக்கு அப்ரூவல் தரோம் சட்ட மேலவையை வந்து உங்களுக்கு நீக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவாங்க ஆர்டிக்கல் முக்கியமானது ஆர்டிக்கல் நூற்றி யூஸ் பண்ணி சட்ட மேலவையை வந்து உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம் அதற்கு வந்து சட்டமன்ற பேரவை இருக்குல்ல கீழவை சட்டமன்ற பேரவை அதாவது கீழவை இருக்குல்ல அதில் வந்து மூன்றில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்து அந்த தீர்மானத்தை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் நாடாளுமன்றம் என்ன பண்ணுவாங்க இதற்கு வந்து ஓகே சட்ட மேலவையை வந்து இவங்க நீக்கணும்னு சொல்லியிருந்தால் நீக்குவாங்க இல்லை உருவாக்கணும்னு சொல்லியிருந்தால் உருவாக்கி வந்து கொடுப்பாங்க அது வந்து நாடாளுமன்றத்தோட ஒர்க்கு ஓகேவா அடுத்தது வந்து சட்டமன்றத்தின் செயல்பாடுகள் சட்டமன்றத்தின் செயல்பாடுகள் அப்படிங்கும்போது இப்போ மாநில சட்டமன்றம் இருக்குல்ல இப்போ பட்டியல் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் வந்து அந்த கான்செப்ட் வந்து ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க திரும்ப வந்து சொல்கிறேன் பட்டியலில் வந்து மூணு பட்டியல் வந்து உண்டு ஓகேவா என்னென்ன பட்டியல்லாம் உண்டு மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு மூன்று இது வந்து உண்டு ஓகேவா இதில் பட்டியலில் மத்திய அரசு வந்து சட்டம் வந்து நிறைவேற்றும் பட்டியலில் மாநில அரசு வந்து சட்டம் வந்து நிறைவேற்றும் பொதுப்பட்டியலில் வந்து மத்திய அரசும் வந்து சட்டமேற்றலாம் மாநில அரசும் வந்து சட்டமேற்றலாம் ஆனால் ரெண்டு பேருக்கு இடையிலான சட்டத்தில் வந்து முரண்பாடு ஏற்படும் போது முரண்பாடு ஏற்படும் போது என்னாகும் மாநில அரசு ஏற்றின தான் வந்து நிறைவேறும் ஓகேயா அவ்வளோதான் அதை தான் வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய ச சாரி ரெண்டுக்கும் வந்து முரண்பாடு ஏற்படும் போது மத்திய அரசு இருக்குல்ல மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டம் தான் வந்து வரும் உதாரணத்துக்கு வந்து நீட் இருக்குல்ல நீட் வந்து தமிழக அரசு வந்து வேண்டாம் அப்படிம்போம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேணும்போம் அது வந்து நீட் அப்படிங்கிறது வந்து கல்வி கல்வி அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது பொதுப்பட்டியலில் வந்து இருக்குது கல்வி அப்படிங்கிறது வந்து என்னது பொதுப்பட்டியல் வந்து இருக்குது பொதுப்பட்டியலில் கல்வி இருப்பதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதில் சட்டம் ஏற்றிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த சட்டம் ஏற்றிருக்கு ஆனால் ரெண்டு சட்டமும் முரண்பாடாக இருப்பதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டமே வந்து செல்லும் ஓகேவா இந்த பாயிண்ட் பாருங்க அதான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதே நடுவு நரசு போது மாநில அரசின் சட்டம் செல்ல செல்ல செயலற்றதாகி விடும் ஓகேவா அவ்வளோதான் அதேமாரி சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து ஒரு மசோதா வந்து எப்படி வந்து சட்டம் ஆகுது குடியரசுத் தலைவர்கிட்ட போய்க்கு சட்டமாகும் அதே போதில் தான் வந்து மாநில சட்டமன்றத்துல வந்து மசோதா வந்து ஆளுநர்கிட்ட போய் வந்து சட்டமாகும் அவ்வளோதாங்க இதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க நிதி அதிகாரங்கள் பண மசோதாவை வந்து கீழே விலை மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும் அது வந்து மேலவையில் வந்து கொண்டு வர முடியாது சட்டமன்றத்தோட கீழே தான் வந்து புதிய வரிகளை வந்து விதிக்க ஓகே சட்டமன்றத்தை கீழே விலைதான் வந்து புதிய வரிகளை வந்து விதிக்க முடியும் அவங்களோட அனுமதியின்றி விதிக்க முடியாது மேலவைக்கு வந்து இந்த புதிய வரிகள் மற்றும் பண மசோதாவில் வந்து அதிகாரம் வந்து கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேலவை அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு தேவை கிடையாது கீழவே மட்டும் நல்லா படிச்சுட்டா போதும் அது மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள் அதில் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு வந்து பொறுப்பானது ஓகேவா அங்கே வந்து என்ன பார்த்துருப்போம் மத்திய அமைச்சரவையில் மத்திய அரசுல அமைச்சர்கள் வந்து மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு பார்த்துருப்போம் இங்கே வந்து அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு அல்லது சட்டப்பேரவைக்கு அல்லது கீழவை சட்டமன்ற கீழவைக்கு வந்து பொறுப்பானது அமைச்சர்கள் அப்படிங்கிறவர் ஏன்னா மேலவையில் வந்து கிடையாதுல்ல ஸோ அதே கான்செப்ட் தான் மத்திய அரசுல என்ன படிச்சிங்களோ அதே தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா எம்எல்ஏக்கள் வந்து கேள்விகளை வந்து கேட்பாங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடக்குவது அதற்கு வந்து அமைச்சர்கள் வந்து பதில் வந்து அளிப்பார்கள் ஓகே அவ்வளோதான் அமைச்சர்கள் வந்து பதில் வந்து அளிப்பார்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ வந்து எங்கள் ஊரில் வந்து கோவில் வேணும் மக்களோட இது அப்படின்ட்டு இவர் கேள்வி கேட்குறாரு ஏன் நீங்கள் கோவில் கட்டி தரல சாலை வந்து மோசமாக இருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணுங்கள் கோவில் கட்டிங்க சாலையை போட்டு தாங்க தண்ணீர் வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வந்து அமைச்சர் வந்து பதில் அளிப்பார் அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர விட்டு நிறைவேற்றப்பட்டாலும் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர் ஆல்ரெடி பார்த்தது தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் அடுத்தது உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டில் உயர் நீதிமன்றங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்கத்தா மும்பை சென்னையில் வந்து நிறுவப்படுகிறது ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு உயர் நீதிமன்றம் அப்படின்ட்டு கான்செப்ட் வந்து இருந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஹைகோர்ட் அப்படின்ட்டு வந்து கான்செப்ட் இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது திருத்தச் சட்டத்தின்படி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு நாடாளுமன்றம் வந்து அங்கீகாரம் வந்து வழங்கினுச்சு ஓகேவா மேலும் பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் இது எல்லாருக்கும் வந்து பொதுவான நீதிமன்றம் வந்து சண்டிகரில் உள்ள உயர் நீதிமன்றமாகும் ஓகேவா இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்பான் கேட்டிருக்கான் முக்கியமான பாயிண்ட் இந்த திருத்தம் அப்படிங்கிறதும் முக்கியமானது பஞ்சாப் ஹரியானா யூனியன் பிரதேசமான சண்டிகர் வந்து சண்டிகர் இந்த மூணுக்கும் வந்து சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றம் வந்து பொதுவான உயர்நீதிமன்றமாக வந்து இருக்கிறது மேலும் இந்த இந்த கேள்வியும் கேட்கலாம் கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் நான்கு வடகிழக்கு மாநிலங்களான இது ரொம்ப முக்கியம் நான்கு வடகிழக்கு மாநிலங்களான அசாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இந்த நான்குக்கும் வந்து கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் வந்து பொது நீதிமன்றம் வந்து செயல்படுகிறது டெல்லி மட்டும்தான் ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தால் கூட தனியாக வந்து தனக்கென ஒரு உயர் நீதிமன்றத்தை வச்சுருக்குது ஓகேவா டெல்லி உயர்நீதிமன்றம் இது வந்து சுப்ரீம் கோர்ட் கிடையாது டெல்லி உயர்நீதிமன்றம் அடுத்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை வந்து குடியரசுத் தலைவரால் வந்து தீர்மானிக்கப்படுகிறது அதுமாரி இருபத்தைந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து தற்போது வரைக்கும் வந்து இருக்குது உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வந்து அறுபத்தி இரண்டு வயது ஓகே உயர் நீதிமன்ற வரையறை மற்றும் அதிகாரங்கள் இதை வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு இது தனக்கே உரிய வரையறை இப்போ தனக்கே உரிய நீதி வரையறைனா என்னது அந்த அந்த உயர் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல அந்த பவர் வச்சு செய்யக்கூடியது இதில் வந்து சென்னை மும்பை கல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் ஓகே மேல்முறையீட்டு வழக்குகளை வந்து தங்களுக்கான அதிகாரங்களை வச்சு விசாரிக்கும் சென்னை மும்பை கல்கத்தா அடுத்த இந்த பாக்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கொடுக்கக்கூடிய எல்லா பாக்ஸுமே முக்கியமானதுங்க கன்ஃபார்மாக இதில் இருந்து தான் குரூப் ஃபோருக்குலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க குரூப் டூக்கும் கேட்க வாய்ப்புகள் அதிகம் குரூப் ஃபோருக்கு கன்ஃபார்மாக குரூப் டூ டூஏக்கெல்லாம் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது ஓகே இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டில் ஜூன் இருபத்தாறில் மகாராணி விக்டோரியா அவங்களோட காப்புரிமை கடிதத்தின் மூலமாக சென்னை மும்பை கொல்கத்தாவில் வந்து உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது இதில் வந்து மெத்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் இருக்குல்ல அது வந்து உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தது ரெண்டாவது பெரிய நீதித்துறை வளாகமாகும் கே சென்னையோட அந்த வளாகம் இருக்குல்ல உயர் நீதிமன்ற வளாகம் வந்து லண்டனுக்கு பிறகு உலகத்திலே வந்து ரெண்டாவது பெரிய வளாகமா அப்போ எவ்வளோ பெரிய பெருமைக்குரியதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்து தனக்கே உரிய நீதிவரையில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் உயில் வழக்குகள் திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவவதிப்பு வழக்குகள் வந்து விசாரிக்கப்படுகிறது எல்லாம் வந்து முக்கியம் கிடையாது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இரண்டாயிரம் மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிறது அடுத்த மேல்முறையீட்டு நீதி வரையறை இதில் வந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய வழக்குகளும் வந்து வரும் மேலும் அதில் எதெல்லாம் வந்து விசாரிப்பாங்கன்னா உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை வந்து விசாரிப்பாங்க ஓகே அதில் உரிமையல்னால் என்ன வழக்குகள் வரும் குற்றவியல்னால் என்ன வழக்குகள் வரும் அப்படிலாம் நம்ம டீட்டெயிலாக போனால் உரிமையல் குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பாங்கன்னு மட்டும் வச்சுக்கோங்க மேலும் இராணுவத்தோட ஆயுதம் சார்ந்த வழக்குகளை வந்து இந்த மேல்முறையீட்டு இதில் வந்து விசாரிக்க முடியாது உயர்நீதித்தம் வந்துட்டு வந்து அதுக்கு அதிகாரம் வந்து கிடையாது அடுத்தது நீதி பேராண்களை வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தாறு யூஸ் பண்ணி பிறப்பிக்கிறது அது வந்து அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படும் போது மட்டும் கிடையாது இதர அதிகாரங்களை வந்து வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் போது கூட இந்த பேராண்களை வந்து வெளியிடுவாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு வந்து எப்போன்னா அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே வந்து இந்த நீதி பேராண்களை வந்து வெளியிடுவாங்க இது உயர் நீதிமன்றம் ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது உயர் நீதிமன்றத்துக்குள்ளே ஆர்டிக்கல் இவங்க அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணிகள் நீதி பேராணிகளை வந்து வெளியிடுவாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டும்தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டை வந்து யூஸ் பண்ணி நீதி பேராண்களை வந்து வெளியிடுவாங்க நீதி பேராண்கள் அப்படிங்கும்போது ஐந்து நீதி பேராணைகள் பேராணைகள் வந்து உண்டு ஓகேவா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்குணர்வு நீதி பேராணை கட்டளை உணர்த்தும் நீதி பேரணை த தடையுறுத்தும் நீதி பேராணை தகுதி வினவு நீதி பேராணை ஆழ் ஆவணக்கேற்பு நீதி பேரணை இந்த அஞ்சையும் பற்றி நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் ஒன்லேயே வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருப்போம் ஸோ பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க இல்லை வந்து ஜஸ்ட் இந்த அஞ்சு பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது வேணா நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் ஓகே இல்லை பாருங்கள் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது சட்டத்திற்கு புறம்பாக வந்து கைது செய்யக்கூடாது கட்டளையுர்த்தும் நீதி பேரணி அப்படிங்கிறது மனுதாரர் அப்படிங்கிறவர் வந்து சட்ட உதவியை வாங்கி அவர் வ அவர் காண்டி வழக்குல தடையுறுத்தும் நீதி பேரணி அப்படிங்கிறது கீழ்மன்றம் வந்து அதோடய சட்ட இலைக்குள்ள தான் வந்து அவங்களோட அதிகாரத்தை செயல்படுத்தணும் அதை தாண்டி செயல்படுத்தக்கூடாது மாவட்ட நீதிமன்றம்னால் அதோட அதிகாரம் வந்து அந்த மாவட்டத்துக்குள்ளே எவ்வளோ கொடுக்குமோ அவ்வளோ தான் ஓகே ஆவண கேட்பு அதிகாரம் அப்படிங்கிறது உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் வந்து கீழமை நீதிமன்றத்துலேருந்து நீங்கள் இதுவரைக்கும் விசாரித்த அந்த வழக்குகளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கலாம் அல்லது வேற ஒரு உயரிய அதிகாரிகளுக்கு வந்து மாற்றி விடலாம் தகுதி முறை உணவும் நீதி பேராணி அப்படிங்கிறது வந்து சட்டத்திற்கு புறம்பாக வந்து ஒரு அரசு அலுவலகத்தை வந்து நம்ம கைப்பற்றுறோம் ஒரு போராட்டம் ஏதோ ஒரு இப்போ இது சண்டை அப்படின்ட்டு ஒரு அரசு வந்து கைப்பற்ற முடியாது ஓகே சற்ற ஒரு அரசு காட்டி கைப்பற்றுறதை வந்து தடுக்குவது வந்து தடுக்கிறது எந்த அரசு அலுவலகத்தை போயெல்லாம் வந்து போராட்டத்தை வந்து கை கைப்பற்றலாம் முடியாது அதை வந்து தடுப்பதற்கு வந்து தகுதி உணவு தகுதி முறை வினவும் நீதி பேரணை வந்து இருக்குது ஓகே இது வந்து லெசன் நம்பர் ஒன்னில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்தவர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அவ்வளோதான் இல்லை இந்த மேற்பார்வை அதிகாரம்ன்றிருக்குல்ல இது வந்து ஒரு பாக்ஸ் உண்டு அது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது அடுத்தது ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அனைத்து முடிவுகள் உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் வந்து அச்சடிக்கப்பட்டு சான்றாக வந்து பாதுகாக்கப்படுகிறது அவ்வளோதான் அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் வந்து பாதுகாக்கப்படுகிறது நீதி புனராய்வு அதிகாரம் நீதி புனராய்வு அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வந்து அவங்களோட சட்டமன்றத்தில் வந்து ஒரு சில சட்டங்களை வந்து நிறைவேற்றுவாங்க அந்த சட்டங்கள் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டது இருக்கா அல்லது முரண்பட்டு இருக்கா அப்படிங்கிறத ஆராயம் செய்யக்கூடிய அதிகாரம் தான் வந்து இந்த நீதி புனராய்வு அதிகாரம் ஓகேவா அது வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாக இது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து உள்ளது அடிப்படை உரிமையை மீறி நீங்கள் வித சட்டத்தையும் பிறப்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு உச்ச உச்சநீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டே வந்து வழங்கியிருக்கு ஓகேவா ஸோ அஜ் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து என்னது அரசியலமைப்புக்கு உட்பட்டது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அரசியலமைப்போட ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருக்கணும் அதோட கட்டமைப்பு மாறிடக்கூடாதுன்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சில வழக்குகள் நடத்துவோம் அந்த வழக்குகள் நடத்தும் போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரியும் ஓகேவா அடுத்தது நீதி புனராய்வு என்ற சொல்லு வந்து அரசியலமைப்பில் வந்து கிடையாது பயன்படுத்தலை ஓகே அரசியலமைப்பு வந்து நீதி புனராய்வு அப்படின்ட்டு சொல்லி வந்து கிடையாது மேலும் ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தாறு இருபத்தி யூஸ் பண்ணி நீதி புனராய்வு பற்றி வெளிப்படையாக வந்து கூறுகிறது டைரக்டாக இல்லைனாலும் ஆர்டிக்கிள் இரநூத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழில் வந்து நீதி புனராய்வு பற்றி சொல்லுது சொல்கிறது ஓகேவா இதில் வந்து இந்த ஆர்டிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி உயர் நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து குறைத்தது ஏன்னா இந்த காலத்தில் வந்து நாடாளுமன்றம் வந்து நிறைய சட்டத்தை வந்து ஈற்றுவாங்க நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய எல்லா சட்டத்தையும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து நீதி புனராய்வு வந்து செய்யும் இது வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது இது அரசியலமைப்போட ஸ்ட்ரக்சரில் வந்து இல்லை நீங்கள் அரசியலமைப்பை மீறி வந்து செயல்பட்டுங்க அப்படின்ட்டு நாடாளுமன்றம் ஈற்றக்கூடிய எல்லா சட்டத்திற்கும் வந்து மறுப்பு வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகே இந்த சட்டம் செல்லாது இந்த சட்டம் செல்லாது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்க நாடாளுமன்றம் என்ன பண்ணிச்சு ஓகேவா உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் அப்போது நாடாளுமன்றம் என்ன பண்ணுச்சு அதோட பவரையே நம்ம குறைச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டு அந்த பவரையை வந்து குறைப்பதற்கான ஒரு சட்டத்திருத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் சட்டத்திருத்தம் நாற்பத்தி சட்ட திருத்தத்தில் நிறைய இது வரும் அதில் ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இது ஓகேவா அதோட பவர் வந்து குறைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நாற்பத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் வந்து மீண்டும் வந்து உ உயர் நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குது இந்த நாற்பத்தி மூணாவது சட்டத்திருத்தம் இது வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் வந்து இந்திரா காந்தி அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது ஓகேவா அவங்க இதில் தான் கொஞ்சம் சட் சண்டை சச்சரவாக வந்து நடந்துட்டுருக்கோம் நாற்பத்தி மூணாவது இது வந்து ஜனதா தளம் கட்சியின் சார்பாக மொராயர் மொரார் மொரார்ஜி ஜி தேசாய் மொரார் தேசாய் வந்து கொண்டு வந்திருப்பார் இந்த சட்டத்திருத்தத்தை ஓகேவா இந்த நாற்பத்தி மூணாவது சட்டத்திருத்தமும் ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு மீண்டும் நீதிமன்ற நீதிப்புணர்வை வந்து வழங்கியது அவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்த பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்